நினைவு கூறுதலின் தியானங்கள் எனும் புஸ்தகத்தில் இருந்து மீட்கும் பொருள் என்னும் தலைப்பின் கீழ் உள்ள மூன்றாவது பாடமாக ரத்தத்தினை சாதாரணமாய் எண்ணுதல் என்னும் தலைப்பின் கீழ் உள்ள பாடத்தினை காணலாம் ரீப்ரின் நம்பர் நான்காயிரத்தி அறுநூற்றி ஐந்து மே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்து தலைப்பு சாதாரணமாய் எண்ணுதல் ஆதார வசனம் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் தேவனுடைய கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் ரத்தத்தை அசுத்தம் என்றெண்ணி அதாவது சாதாரணம் என்றெண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரனா பாத்திரவானாயிருப்பான் என்பதை யோசித்து பாருங்கள் எபிரேயர் பத்தாம் அதிகாரம் இருபத்தி ஒன்பதாம் வசனம் அப்போஸ்தலன் இங்கு மோசே மற்றும் அவரது பிரமாணத்தை நிஜமான மோசே மற்றும் மேலான பிரமாணத்தோடு ஒப்பிட்டு காட்டுகின்றார் மோசையின் பிரமாணத்தையும் நல்லான நியாய பிரமாண உடன்படிக்கையின் வாயிலாக ஏற்படுத்தப்பட்ட மற்றும் நிறுவப்பட்டதான ஏற்பாடுகளையும் இழிவாக கருதுபவன் மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுகின்றான் இந்த தீர்ப்பினின்று அவன் புண்ணியத்தின் வாயிலாக விடுவிக்கப்படுவான் இந்த மரண ஆக்கினையானது தற்காலிகமான தன்மையில் காணப்படுவதினால் இது அவர் அவனது நித்தியத்திற்கடுத்த நலன்களை பாதிப்பதில்லை அந்த இரண்டு இந்த இரண்டு ஆக்கினைகளுக்குள்ளும் இடையில் வித்தியாசம் உள்ளது ஒருவன் நிஜமான ஆக்கினைக்குள்ளாக அவனது தண்டனையானது மிகவும் அதிக கடினமானதாயிருக்கும் இந்த கடுமையான அல்லது கொடிதான ஆக்கினை என்பது இரண்டாம் மரணம் அதாவது முற்றிலுமான அழிவை குறிக்கின்றதாய் இருக்கின்றது என்று நாம் புரிந்து கொள்ளுகின்றோம் ஒருவன் கிறிஸ்து மூலமான மற்றும் புதிய உடன்படிக்கையின் ஏற்பாட்டினுடைய தேவனுடைய பிரமாணங்கள் எதையேனும் இருப்பான் இந்த கொள்கையானது ஆயிர வருட யுகம் முழுவதும் கூட பொருந்தும் அதாவது மூலமாய் தேவன் அருளியுள்ளதான கிருவைகள் மற்றும் ஏற்பாடுகள் குறித்த அறிவிற்குள் ஒருவன் வந்த பிற்பாடு அவன் அவைகளை பெரிதாய் எடுத்துக் கொள்ளாமலும் அன்பை அன்பை பரிமாற தவறியும் தனக்கு உதவி புரியும் அந்த ஏற்பாடுகளுக்கு கீழ்பறிய தவறியும் இருப்பானால் அவன் தொடர்ந்து இனிமேலும் தேவதயவை பெற்றுக் கொள்வதற்கு அபாத்திரமானவனாய் கருதப்பட்டு இரண்டாம் மரணத்திற்குள் கடந்து செல்லுவான் ஆனால் இங்கு அப்போஸ்தலன் ஆயிர வருட யுகத்தின் முடிவில் நடக்கப்போவதை குறித்து குறிப்பிடவில்லை என்பது நிச்சயமே மற்றும் மோசேக்கும் கிறிஸ்துவுக்கும் இடையிலான அநேகமான ஒப்புமைகளை காண்பிப்பதற்கும் காண்பிப்பதற்கு மாத்திரமே இவைகளை இங்கு குறிப்பிட்டோம் இந்த ஆதார வசனத்தை அப்போஸ்தலன் உலகத்திற்கு பொருத்தாமல் மாறாக சபைக்கே பொறுத்து குறிப்பிடுகின்றார் வசனத்தின் முன்பின் வசனங்களும் வசனங்களும் கூட அப்போஸ்தலன்

அழைப்பின் காரணமாகவே அர்ப்பணம் பண்ணினோம் ஆகையால் அப்போஸ்தலன் இக்காரியத்தை நம் கவனத்திற்கு கொண்டு வருவதன் மூலமாக நம்மில் எவரேனும் அதாவது பாவத்திலிருந்து திரும்பி கிறிஸ்துவை நம்முடைய பாவங்களுக்கான மாபெரும் பாவ என்று மாத்திரம் உணர்ந்து கொள்ளுபவர்களாகிய எவருக்கேனும் சம்பவிப்பதை பற்றி குறிப்பிடவில்லை மாறாக அவரது ரத்தத்தின் மீதான விசுவாசத்தின் வாயிலாக நீதிமானாக்கப்பட்டு பரிசுத்தமாக்கப்பட்டவர்களாகிய நம்மில் எவரேனும் விழுந்து போவோமானால் சம்பவிப்பை பற்றி பற்றியே சபையிடம் குறிப்பிடுகின்றார் நமது கர்த்தர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அவர் பாத்திரத்தை எடுத்து இது பாவமன்னிப்புண்டாக்கும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாயிருக்கிறது என்று கூறினதை நாம் நினைவில் கொள்கின்றோம் மத்திய இருபத்தி ஆறாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் இந்த இரத்தத்தை புது உடன்படிக்கையை முத்தரிக்கும் ரத்தம் என்று கருதுவதில் உள்ள தேவனுடைய நோக்கம் என்னவெனில் அது ஆதா மற்றும் அவரது பிள்ளைகளுடைய பாவங்கள் அனைத்திற்கும் பாவ மன்னிப்பை சாத்தியமாக்க வேண்டும் என்பதே ஆகும் இந்த ஒரு நோக்கத்திற்காகவே நமது கர்த்தருடைய ரத்தம் சிந்தப்பட்டது இது என்னுடைய இருக்கிறது உங்களுடைய ரத்தம் அல்ல நான் ஜெனிப்பிக்கப்பட்ட போது நான் அர்ப்பணித்ததுமான ரத்தத்தை அல்லது ஜீவனை நான் கொடுக்க போகிறேன் என்று சிலுவையில் அதை நான் கொடுத்துவிட போகிறேன் ஏனெனில் அவர் ஒரே நாளினுடைய ஒரு பகுதியில் தான் சிலுவையில் அறையப்பட்டார் இன்று என்னுடையதாய் இருக்கும் இதில் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையிலான புது உடன்படிக்கையின் முத்திரைக்க முத்திரிக்கின்றதான இரத்தத்தில் நீங்கள் பங்கெடுக்க நான் உங்களை அழைக்கிறேன் நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் நீங்கள் எல்லோரும் இதிலே பானம் பண்ணிடுங்கள் மற்றும் அனைத்தையுமே பானம் பண்ணிடுங்கள் மீறி வைக்காதிருங்கள் இந்த இரத்தத்தில் இந்த பாத்திரத்தில் பங்கெடுப்பதற்கான அழைப்பானது வேறெந்த ஜனங்களுக்கோ அல்லது வகுப்பாருக்கோ கொடுக்கப்பட போவதில்லை உங்களுக்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது நீங்களே இந்த நோக்கத்திற்காக விசேஷமாய் அழைக்கப்பட்டிருக்கின்றீர்கள் நான் பேசிக் கொண்டிருக்கிறதை அப்போஸ்தலர்களாகிய உங்களுக்கு மாத்திரம் இல்லாமல் உங்கள் வார்த்தைகள் வாயிலாக என்மேல் விசுவாசம் வைத்து இது போன்று அர்ப்பணம் பண்ணி என்னுடைய மரணத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் என்னுடைய மரணத்திற்குள்ளாக ஸ்நானம் எடுப்பவர்களையும் என் பாத்திரத்தில் பானம் பண்ணிடுவதற்கு நான் அழைக்கின்றேன் என்ற விதத்தில் கர்த்தர் பேசியுள்ளார் நாம் இந்த பாத்திரம் தொடர்பாகவே அப்போசுலன் திருவிழந்து கிண்ணத்தில் பருகுகின்றோமே அது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தின் பங்கு கொள்ளுதல் அல்லவா என்று கேட்கின்றார் ஒன்று குரந்தையர் பத்தாம் அதிகாரம் பதினாறாம் வசனம் ஆம் என்று நாம் பதிலளிக்கின்றோம் கிறிஸ்துவனுடைய இரத்தமானது புது உடன்படிக்கையின் இரத்தமாய் அல்லவா ஆகையால் புதிய உடன்படிக்கையின் இரத்தத்தில் நாம் பங்கு கொள்ளுகின்றோம் அல்லவா நமது கர்த்தருடைய அழைப்பிற்கேற்ப நாம் அந்த இரத்தத்தில் பங்கு கொள்ளுவதால் நாம் அவரது பாத்திரத்திலும் அவரது தொடர்புடையதான அனைத்திலும் பங்காளிகளாய் இருக்கிறோம் அல்லவா ஆம் இது எத்தகைய தாக்கத்தினை நம்மிடத்தில் ஏற்படுத்திடக்கூடும் அதிக அளவிலாகும் அவரது பாத்திரத்தில் பங்கடைவதற்கும் அவரது மரணத்திற்குள்ளாக ஸ்நானம் கொள்ளுவதற்கும் என்று நமக்கு அருளப்பட்டிருக்கின்றதான மாபெரும் சாக்கியத்திற்கென்று நாம் மிகவும் நன்றியுள்ளவர்களாய் காணப்பட வேண்டும் பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தினுடைய மூன்றாம் அதிகாரத்தில் அப்போஸ்தலனாகிய பவுல் நான் கிறிஸ்துவை ஆதாயமாக்கிக் கொள்ளவும் அவருடைய பாடுகளில் ஐக்கியம் கொள்ளவும் அவரது மரணத்திற்குள்ளாக ஸ்நானம் கொள்ளவும் அவரது பாடுகளின் பாத்திரத்தில் பங்கடையவும் வேண்டி நாமும் எண்ணிக்கொள்ள வேண்டும் நமக்கு இந்த மாபெரும் சாக்கியத்திற்கு முன்பாக மற்ற நலன்களும் நோக்கங்களும் ஒரு பொருட்டானவைகள் அல்லவென்று பௌலாளிகளார் கருதுகின்றார் இந்த அருமையான சாக்கியத்தின் விஷயத்திற்கு ஒருவேளை நாம் எப்போதா குருடர்களாய் போவோமானால் நமது கர்த்தருடைய பாத்திரத்தில் பங்கடைவதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதும் புது உடன்படிக்கையினை முத்திரையிடுகின்ற அல்லது உறுதி செய்கின்றதுமான இந்த இரத்தத்தில் அதாவது புது உடன்படிக்கைக்கான இரத்தத்தில் அவரோடு கூட பங்கெடுப்பதற்கு அழைக்கப்பட்டிருக்கின்றோம் என்பதுமான உண்மைகளின் மதிப்பினை உணர்ந்து கொள்வதில் குறைவுபடும் நிலைமைக்குள் ஒருவேளை எப்போதாகிலும் நாம் வருவோமானால் இது நமக்கு விசேஷமாய் கொடுக்கப்பட்டதும் உலகத்தில் உள்ள வேறெந்த ஜனங்களுக்கும் ஒருபோது

பெயரளவிலான கிறிஸ்தவர்கள் அனைவரும் எண்ணிருக்கின்றது போன்று அது வெறுமனே சாதாரணமானதுதான் என்று சொல்லுவோமேயானால் பாவத்திலிருந்து மாத்திரம் திரும்பி நேர்த்தியான ஜீவியம் ஜீவிக்க முற்படுவோமேயானால் இந்த விசேஷித்த பலியே பலியல்ல இது விசேஷித்த அல்ல இது கிறிஸ்துவனுடைய ரத்தத்தில் பங்கு கொள்ளுக பங்கு கொள்ளுவதாகவோ அவரது பாத்திரத்தில் பானம் பண்ணுவதாகவோ இராது என்போமேயானால் அப்படியானால் நாம் மற்ற ஜனங்கள் அனைவருக்கும் மேலாக நமக்கு விசேஷமாய் அருளப்பட்டதான சாக்கியங்கள் அனைத்தையும் அசட்டை பண்ணுகிறவர்களாகியும் புறக்கணிக்கிறவர்களாகவும் இருந்துவிடுவோம் இது முழு ஏற்பாட்டினையும் நாம் அசட்டை பண்ணுகிறதை குறிப்பின்றதாய் குறி குறிக்கின்றதாகவும் நம்முடைய இருதயத்தில் ஏதோ பிரச்சனை இருக்கின்றதை குறிக்கின்றதாகவும் இருக்கும் நாம் இதை பலி செலுத்துவதற்கான சாக்கியம் என்று கண்டுகொண்ட பிற்பாடே நாம் அவரோடு கூட ஆளுகை செய்யத்தக்கதாக அவரோடு கூட பாடுபடுவதற்கென கிறிஸ்துவனுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக நாம் ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளோம் என்பதை நாம் அறிந்து கொண்ட பிற்பாடே நாம் மனப்பூர்வமாய் விரும்பி மற்றும் அறிந்து இப்படியாய் செய்திருந்திருப்போம் இப்படியாய் தெளிவான அறிவையும் உணர்ந்து அல்லது புரிந்து கொள்ளுதலையும் பெற்றுக்கொண்டு திரும்பி செல்பவர்கள் உடன்படிக்கையின் ரத்தத்தினை உதறித் தள்ளுபவர்களாகவும் அதை அசட்டை பண்ணுகிறவர்களாகவும் அருளப்பட்ட பயன்படுத்த தவறுபவர்களாகவும் இருப்பார்கள் இந்த ஸ்லாக்கியங்களை பயன்படுத்துவதற்கு இவர்கள் முதலாவதாக பூமிக்குரிய சுபாவத்தினை வலி செலுத்துவது அவசியமாயிருந்தது ஆகையால் இப்பொழுது இவர்களிடத்தில் எதுவும் மிஞ்சியிருப்பதில்லை ஏனெனில் இவர்கள் புதிய சுபாவத்தையும் கிறிஸ்துவின் வழியில் பங்கெடுப்பதன் வாயிலாக மாத்திரம் அடைய பெறுகின்றதான கர்த்தருடைய ஏற்பாடுகளையும் இகழ்ந்து ஒதுக்கினவர்களானால் எந்த வாய்ப்பும் இவர்களுக்கு இருப்பதில்லை ஆகையால் இவர்களுக்கு தேவனுடைய ஏற்பாடுகளை குறித்து ஒருமுறை புரிந்து கொண்ட பிற்பாடு அதை அசட்டை பண்ணிடுவ அசட்டை பண்ணுகிறவர்களுக்கு எது பொருந்துகின்றதோ அது மாத்திரமே பொருந்துகின்றதாய் இருக்கின்றது இது இரண்டாம் மரணமாகும் அப்போஸ்தலனால் கொடிதான ஆக்கினை என்று குறிப்பிடப்படுவது மரணத்திற்கு ஏதுவான பாவமாகும் அதிகாரம் வசனம் யார் இந்த இந்த பாவத்தை என்று நமக்கு விஷயத்தில் நியாயத்தீர்ப்பு செய்யாமல் இருப்பதற்கும் இப்படியாக நியாயம் தீர்ப்பது கர்த்தருக்கு உரியது என்று மாத்திரம் கூறிடுவதற்கும் நாம் விரும்புகின்றோம் கர்த்தருடைய நியாயத்திற்பை நாம் காண்பது வரையிலும் நாம் எந்த தீர்மானமும் எடுப்பதில்லை நாம் ஒருவரையொருவர் நியாயம் தீர்க்க கூடாது என்று அப்போஸ்தலன் கூறுகின்றார் உதாரணத்திற்கு ஒருவேளை நீங்கள் இயேசு மறித்தார் என்றும் என்றும் அவர் நம்முடைய மீட்பர் நம்புகிறவன் நம்புகிறவன் ஆனால் ஒரு காலத்தில் நான் அவரோடு கூட மறிப்பதற்கும் தற்காலத்தில் அவரோடு கூட அவரது பாடுகளில் பங்கடைவதற்கும் பின்வரும் மகிமையில் பின்னர் பங்கடைவதற்குமாய் அழைக்கப்பட்டேன் என்று அறிந்திருந்த கருத்தை நான் தொலைத்து போவேனே போனவனானேன் என்று கூறுவதாக வைத்துக் கொள்ளுங்கள் இதற்கு நாங்கள் உங்களிடம் ஓ நீங்கள் மரணத்திற்கு ஏதுவான பாவத்தை உங்களை உடன்படிக்கையின் ரத்தத்தை நீங்கள் அசட்டை பண்ணியுள்ளீர்கள் இதனால் சாக்கியங்கள் உங்களுக்கு இல்லாததினால் நீங்கள் இரண்டாம் மரண நிலைக்குள்ளாய் கடந்து போய்விட்டீர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டுமோ இல்லை என்று நாம் பதிலளிக்கின்றோம் உங்களை தீர்ப்பதோ அல்லது உங்களை குறித்து தீர்மானிப்பதோ எங்களுக்கு என்று நாங்கள் எண்ணுகிறதில்லை ஏனெனில் உங்களது முந்தின அறிக்கைகளானது எந்த அளவுக்கு உண்மையானது என்பதை நாங்கள் அறியோம் நீங்கள் முழு அர்ப்பணம் பண்ணியுள்ளதாக நீங்கள் எண்ணின போது நீங்கள் செய்வது என்ன என்பதை நீங்கள் புரிந்துள்ளீர்களா என்பதை நாங்கள் அறியோம் ஒருவேளை நீங்கள் உங்களையே புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம் நிச்சயமாய் தெரியாததினால் நியாயம் நிற்பது எங்களுக்கு அடுத்த காரியம் அல்ல என்று சொல்லிவிடுவதற்கே நாங்கள் விரும்புகின்றோம் இது தொடர்பாக வேத வாக்கியங்களானது கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் நியாயத்தை விசாரிப்பார் என்று கூறுவதை நாம் நினைவில் கொள்ள வேண்டும் ஆகையால் ஒருவேளை உங்களை பரிசுத்தம் செய்த அல்லது சரீரத்தின் அங்கத்தினன் என்று அங்கத்தினன் என்று பலி என்று எங்களை விசேஷமாய் உங்களை விசேஷமாய் பிரித்தெடுத்த உடன்படிக்கையின் இரத்தத்தினை நீங்கள் புறக்கணித்து தள்ளின பிற்பாடு தேவனும் உங்களை வெளிப்படையாய் புறம்பே தள்ளி உங்களிடமிருந்து வெளிச்சம் அனைத்தையும் பின் பின்வாங்க பண்ணி நாங்கள் காணும் அளவுக்கு அவருடைய தயவினின்று உங்களை வெளியேற்றி விடுவதை நாங்கள் காண்போமே ஆனால் கர்த்தர் உங்களிடத்தில் நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கின்றார் என்று மற்றவர்களிடத்தில் குறிப்பிடுகின்றோமோ இல்லையோ நாங்களும் எங்களுக்குள்ள எங்களுக்குள்ளாகிலும் சொல்லிவிடுவதில் தவறு இருக்காது எந்த ஒரு விதத்திலாகிலும் கர்த்தரை புறக்கணிக்கின்ற எவனும் தொடர்ந்து சத்தியத்தின் வெளிச்சத்தில் காணப்படுவான் என்று எங்களால் கற்பனை பண்ணிட முடியாது ஒருவன் கர்த்தரை புறக்கணிப்பானானால் சத்திய வெளிச்சமானது அவனிடமிருந்து படிப்படியாய் வெளியேறும் என்றும் அவன் அநேகம் காண்பதற்கு மேலாக சபைக்கு சபைக்கு செல்லுகிற பெயரளவிலா நபர் அல்லது எந்த உலக பிரகாரமான மனிதன் காண்பதை காட்டிலும் மேலாக காணப்பட்டான் என்றும் நாம் புரிந்து வேண்டும் இப்படிப்பட்டவர் இப்படியானவர்கள் புறம்பான இருளுக்குள் கடந்து செல்வது என்பது இவர்கள் கருத்துடைய தயவை இழந்து விட்டார்கள் என்பது என்பதற்கான அடையாளமாய் இருக்கின்றது எந்த அளவுக்கு இழந்துள்ளார்கள் என்பதை தீர்மானிக்க நாம் விரும்புவதில்லை ஆனால் ஒருவேளை இந்த அடையாளத்தோடு கூட எதிராளியானவனின் சுபாவமான சாத்தானின் ஆவி கோபம் துர்க்குணம் பகைமை பொறாமை விரோதம் போன்றவையும் வெளிப்படுகின்றதானால் கர்த்தருடைய ஆவியானது கடந்து போய்விட்டது என்றும் இழந்தவர் மறித்து விட்டார் மறித்து விட்டார் இரண்டு தரம் செத்து வேறற்று போனவர்களாகிவிட்டனர் என்றும் உள்ள முடிவிற்கு நாம் வரலாம் யூதா பனிரெண்டாம் வசனம் இப்படியானவருக்கு நம்மால் முடிந்தது அனைத்தையும் நாம் விசேஷமாய் செய்து முடித்த பிற்பாடு இவர்களுக்காக நாம் தொடர்ந்து ஜெபிப்பதில் பிரயோஜனமில்லை செய்த செய்ய முடிந்த அனைத்தையும் செய்திடுவதற்கு தேவன் விருப்பமுள்ளவராய் இருக்கின்றார் ஆனால் அவர் சில மாறாத சட்டங்களையும் கொள்கைகளையும் கொண்டிருக்கின்றார் மற்றும் ஒருவன் இவைகளையெல்லாம் ஒரு காலத்தில் அனுபவித்துவிட்டு பிற்பாடு இவற்றை அசட்டை பண்ணுவானானால் எந்த ஜபங்கள் ஏறெடுக்கப்பட்டாலும் அக்கறையுடன் கண்ணீரோடு கூட ஏறெடுக்கப்பட்டாலும் இதற்காக கர்த்தர் தம்முடைய சொந்த கொள்கைகளை மாற்றுவதில்லை ஆமேன்